ஹலோ ரியர்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்னைக்கு நம்மளோட வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பாத்ரூம் டோர். நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல அது ராங்கா விழுந்தது. பாத்ரூம் டோர். சோ உங்களுக்கு சும்மா இங்க பாத்ரூம்ல எப்படி இருக்கும்னு ஒரு ஐடியா கிடைக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பாத்ரூம் டோர் பண்ணலாம்னு நினைச்சேன். ஏன்னா இங்க நிறைய பேர் தண்ணி யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்றாங்க, டிஷ்யூ தான் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. அப்ப எப்படி இருக்கும் இங்க எல்லாம் பாத்ரூம் அப்படிங்கிற நிறைய டவுட் எனக்கு இருந்திருக்கு. அண்ட் செலிபிரிட்டிஸ் தான் பண்ணணுமா, நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ வந்து இங்க ஒரு லேக் சைடு இருக்கிற ஒரு வீடியோட வீடியோ தான் போட போறேன். ஸோ அதோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரணும்னா நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அப்போ இதுதான் நம்மளோட பாத்ரூமோட என்ட்ரன்ஸ். இது வந்து ஒரு ஸ்லைடிங் டோர், வுட்டன் டோர். இதுதான் வந்து உள்ள ஓபன் ஆனவனே இதான் பாத்ரூம், இதான் எல்லாம். அம்மா கொலை பண்ணிருவோம். உள்ள ஏறி வர்றப்பே ரைட் சைடில் ஒரு பெரிய மிரர் இருக்கும், நம்மளோட உருவத்தை நம்மளே பார்த்துக்க வேண்டியதுதான். அப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் பாத்ரூம்ஸில் எப்போவுமே ஹாட்டு கோல்டுன்னு ரெண்டு ஆப்ஷனுமே இருக்கும். ஏன்னா இங்கே வந்து வெயில் காலமே வந்து ஒரு 3 மாதம் தான், பாக்கி ஃபுல்லாமே வந்து மழைக்காலம்தான். இது சும்மா டவல்ஸ். அப்புறம் வந்து இந்த கப் எதுக்கு வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா, கப்பு பக்கெட்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ எனக்கு வந்து தண்ணி பிடிச்சிட்டு வாய் குலுக்குளி அந்த மாதிரி எல்லாருமே இந்த ஒரு சோப் இருக்குது, ஹேண்ட் வாஷ் மாதிரி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வேனு, அழகாக இருக்குல்ல. இந்த மாதிரி சும்மா நடுவில் ஒரு பாத்ரூம்னா கூட அங்கே ஒரு பீஸ்ஃபுல்லாக அழகாக இருந்தால் நம்ம மனசுக்கே நல்லாயிருக்கும்ல, நம்ம யூஸ் பண்ணுறப்போ. அதுக்காக தான் இது ஒரு ஹேர் ட்ரையர் இருக்குது. அந்த கப்பெல்லாம் யூஸ் பண்ணுறேன்னு யோசிக்காதீங்க, அது வந்து நான் டிஸ்போஸ் பண்ணிவிடுவேன் யூஸ் பண்ணதுக்கப்புறம். அதை நாங்கள் வந்து பாத்ரூம்க்காகவே எடுத்துகிட்டு வந்த கப்பு தான். அப்புறமா பார்த்தீங்கன்னா கீழே அந்த வாஷ்பேசன் கீழே ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஸ்டோரேஜ் இருக்கும், ஒன்லி க்ரீம் அது இதெல்லாம் இருக்கும். டிஷ்யூ இந்த மாதிரி நிறைய வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க, ஏன்னா இங்கே வந்து தண்ணிக்கு பதிலாக டிஷ்யூ தானே யூஸ் பண்ணுறோம். ஸோ எப்போவுமே வந்து பல்காக ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நிறையா ஸ்பேஷியஸாக இருந்தது, நிறையா இந்த மாதிரி ஸ்டோரேஜ்லாம் இருந்துச்சு. ஒரு வெயிங் ஸ்கேல் இருக்குது, அடிக்கடி வெயிட் பார்த்துப்பாங்க. இங்கெல்லாம் வந்து ரொம்ப கான்ஷியஸாக இருப்பாங்க ஹெல்த்து அதெல்லாமே. அப்புறம் இந்த ஆர்கனைசருக்குள்ளே வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி ட்ரேஸு, அப்புறம் பேபிஸ் படுக்க வச்சு குளிப்பாட்டுறதுக்கான அந்த பேபி ட்ரே, அப்புறம் அது மாதிரிலாம் இருந்துச்சு. இந்த ஸ்டோரேஜ்லலாம் ஒன்றுமே இல்லை. உள்ளே ஏறுறப்ப ரைட் சைடில் இந்த மாதிரி நம்மளுக்கு ட்ரெஸ்ஸிங் ஏரியா இருந்துச்சுல வாஷ்பேஸ்னு, அதுக்கு லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா பாத் டப்பு, நல்ல பெரிய பாத் டப்பு, நல்லா ஸ்பேஷியஸாக இருந்துச்சு, நல்லா டீப்பாகவும் இருந்துச்சு. ஸோ கீழே படுத்துட்டு நமக்கு சாஞ்சு ஜாலியாக குளிக்கலாம். இந்த குட்டூஸ் விளாண்ட ஒரு டக்கு தண்ணியில், அது மாதிரி இந்த இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஹாட்டு கோல்டு ரெண்டு ஆப்ஷனுமே இருக்குது தண்ணியில். அது மாதிரி நமக்கு பைப் தண்ணியும் இருக்குது, ஹேண்ட் ஷவருமே இருக்குது, அதுவுமே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா பாத் டப் இருக்கிற இடத்துல வந்து ஒரு கிளாஸ் டோர் தான், அதுலேயுமே ஃபுல்லாக டக்ஸு அது மாதிரிலாம் போட்டு சீனரி மாதிரி அழகாக இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழெல்லாம் தண்ணி ஆகிற இடத்துல எல்லாமே வந்து ஃபுல்லாக டவல்ஸ்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. எங்கேனாலுமே அப்படி தான் இருக்கும், இங்கேன்னு இல்லை, சொல்கிறப்ப ஜஸ்ட் அப்படி சொன்னேன். அண்ட் அந்த பாத் டப்புக்கு இந்த ரைட் சைடு வந்தால் இங்கே தான் வந்து டாய்லெட் ஏரியா. டாய்லெட் ஏரியாலையுமே வந்து ஒரு குட்டி சீனரிலாம் வச்சு அப்படி அழகாக வச்சுருக்காங்க. அந்த டாய்லெட் மேட் பாருங்கள், அந்த டாய்லெட்க்கு அந்த ஷேப்லேயே வந்து கட்டான மாதிரி இருக்குல்ல, அது வந்து நம்ம கட் பண்ணது கிடையாது, ஆல்ரெடி அந்த ஷேப்லேயே வரும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா பக்கெட்டு தண்ணியெலாம் எதுவுமே கிடையாது, டிஷ்யூ தான். ஸோ இங்கே ஒரு கப் வச்சுருக்கோம். நீரிலே அத்தி தண்ணி வரலையே, தாகத்து கூட தண்ணி இல்லாமல் இருந்துடலாம், இதுக்கு தண்ணி இல்லாமல் போனால் அசிங்கமாக போக போனா. பாத்ரூம் தானே அப்படின்னு இல்லாமல் பாத்ரூமே இவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து சைடில் வந்து அந்த சுவிட்செலாம் வந்து ஜஸ்ட்டு லைட் ஆன் பண்ணுறதுக்கு ஆஃப் பண்ணுறதுக்கு, பாத்ரூம்லேயே ஒரு 4-5 லைட் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டு, வேற ஒரு லைட்டு ஃபுல் லைட் மாதிரி, அப்புறம் ஹீட்டு, அப்புறம் லைட் ப்ளஸ் வென்டிலேஷன் ஏர் சர்க்குலேஷன்ஸ்க்காக நம்ம பாத்ரூம்லாம் போனோன்னா, அப்புறம் ஹீட்டு, அப்புறம் லைட் ப்ளஸ் ஹீட்டு, அந்த மாதிரி நிறையா செட்டிங்ஸ் இருக்குது. அதை நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். பாத்ரூம்குள்ளே உட்காந்து பாத்ரூம் குளிருதுன்னா டைல்ஸு, ரொம்ப நேரம் உட்காந்து பாத்ரூம்லாம் போனீங்கன்னா கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கிறதுக்காக அதெல்லாம் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அது மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உட்டன் இதில் வந்து நிறையா புக்ஸ்லாம் இருக்கும். முன்னாடிலாம் ஃபோன் கிடையாதுல்ல, ஸோ அப்போல்லாம் எல்லாருமே பேப்பர் தான் படிப்பாங்க. இப்போயுமே அதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ட்ரை ஏரியா வெட் ஏரியான்னு செப்பரேட் இருக்கும்ல. ஸோ வந்து நமக்கு பாத் டப் தான் இங்கே மோஸ்ட்டாகவே இருக்கும், இந்த மாதிரி இருக்காது நிறைய இடத்துல. இது என்னமோ இங்கே இருக்குது, கீழெல்லாம் நம்ம இந்தியன் டைல் மாதிரி போட்டு ஒரு செப்பரேட் ஏரியா ஷவர் யூஸ் பண்ணி குளிக்கிறதுக்காக. ஆனால் இது இப்படி செப்பரேட்டாக இருக்கிறனால அதை டெய்லி க்ளீன் பண்ணி அவ்வளோ நீட்டாக இருக்கும். க்ளீனிங் சொல்லாதீங்க, வாயில் அடிங்க, வாயில் அடிங்க, தினம் அபிஷேகம் பண்ணுவியாப்பான்னு கேளுங்க, யார் கேட்டாலும் நான் அப்படித்தான் சொல்லுங்க. இந்த பாத்ரூமில் தான் வந்து வித்தியாசமாக இந்த மாதிரி இது செப்பரேட்டாக, பாத் டப் செப்பரேட்டாக, இந்த குளிக்கிற இடம் ஷவர் ஏரியா செப்பரேட்டாக இருக்குது. மோஸ்ட்லி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாத் டப் இருக்கும், அதுக்கு மேலேயே வந்து
ஷவர் இருக்கும். ட்ரை ஏரியா, வெட் ஏரியா அந்த மாதிரி எப்போதுமே செப்பரேட்டாக இருக்கும். பாத்ரூமில் நம்ம பொதுவாக யூஸ் பண்ணுறது அது மாதிரி இருக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷு, பாடி இது, அப்புறம் நம்மளோட ஷாம்பு, கண்டிஷனர், அதெல்லாம். அப்போ அவ்வளோதான் பாத்ரூம் டூர். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பை பை, சீ யூ.